அனுபவ சோதனை நடத்தின போது 45 நிமிஷத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்ததை தவிர அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனால் தான் அமெரிக்கா மறுநாளே சொன்னா இந்தியா வல்லரசாகும் சொன்ன. அது கூட செவிவெளி செய்தியாக நான் கேட்டது, செவிவெளி செய்தி ரெக்கார்ட்ல இல்ல, செவிவெளி செய்தியாக கேட்டது. அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அப்போ அவர்கிட்டதான் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி அணுகுண்டு சுவாரி சோதனை நடத்தலாமான்னு கேட்கும்போது மக்களும் சோதனை நடத்தலாம். அப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும், இந்த ரகசியம் வெளியில் போயிட்டா ஒப்பா போடும், ரகசியம் வெளியிலேயே போகாதுன்னு இருக்கிறாரு ஐயா. எதை வச்சு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிறார். உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை, ரகசியம் வெளியிலே போகாதுன்னு இருக்கிறார். இதை நான் செவி வழியாக செய்து கேட்டு செய்தி மிகப்பெரிய கவிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நண்பர். அவர் கவிதையால் அவர்களுக்குள்ளே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது, உறவு ஏற்பட்டது. எந்த சூழ்நிலையும் சார், நம்ம மனசு தெளிவா இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம எதுலையுமே ஒரு குற்றமா பார்க்காம, குறையா பார்க்காம, நிறைய பார்க்க பழகிட்டோம்னு வச்சுங்க, வாழ்க்கை மிக அற்புதமா இருக்கும். இங்க இருக்கிற அதிகாரிகள் யாரும் யாருக்கும் கோச்சு கூடாது. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊரில் நான் சொல்லிதான் முன்னிட்டேதாகிட்டார். எனக்கு ஒரு பெரிய அதிகாரி ரொம்ப வேண்டியதில்லை, தெரிஞ்சவர். அவர் எப்பயுமே வீடும் ஆபீஸும் ரெண்டும் ஒண்ணுதான், அவரு ரெண்டும் ஒன்னா தான் பார்ப்பாரு. அங்க இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, எல்லாமே ரிட்டர்ன்ல தான் கொடுக்கணும். அவரு அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. இவர்கிட்ட பேசினா கூட நேரம் இல்லைன்னு அந்த மாதிரி நேரம் எழுதி வைக்கும். கோரம்பருக்கு ஒரு கிலோ போய் புதுசா படம் பார்க்கணும், பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுது, அதனால மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுகிறது. அந்த மாதிரி எழுதி இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள்ல போனா நம்ம இதுலயே டிவிலயே போட்டுருவோம், அதனால வந்து நீங்க கொஞ்ச நாள் கொடுத்துருக்கோம், அதுக்கு பிறகு நம்ம வீட்லயே பாத்துக்கலாம், நானும் சேர்ந்து பார்ப்பேன், அனுமதி மறுக்க கொடுக்குதுன்னு எழுதிட்டார். அந்த அம்மா கோவம் நாலு நாள் போட்டு ஒரு மனுஷன் குடும்பம் பண்ண போயான்னு சொல்லி லீவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கு. எனக்கு மனசு சரியில்லை, எங்க அம்மா உங்களுக்கு போறேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும்னு எழுதி வச்சிருக்கு. அப்பயும் இந்த அம்மா சும்மா அவரோட சார்க்கடி நீங்க எடுத்தாரு, மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகணும்னு எழுதிட்டாரு. நான் என்ன கேட்கறேன், கையெடுத்து கொண்ட வீடு வீடா வச்சிருக்கேன், அலுவலக அலுவலகம் அங்க இருக்கிறது கொண்டாந்து இங்க சொல்றது, இங்க இருக்கிறத கொண்டு போய் அங்க பேசுறது, இதெல்லாம் எங்க கத்துக்கானே என் புள்ளதான் சார் கத்துக் கொடுத்தான். எனக்கு நான் ஏதாவது கோபமா கிளாஸ்ல பேசுறேன்னா ஐயாவுக்கு வீட்டுல பிரச்சனை போடுது. நான் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சாதாரணமா நினைக்காதுங்க, அற்புதமான அறிவு வளர்ந்துருக்குது, ஆற்றல் வளர்ந்துருக்குது, திறமை வளர்ந்துருக்குது சார். விளையாட்டுக்கு சொல்லலாம், வேலைக்கு சொல்லலாம், அவ்வளவு அற்புதமான பிள்ளைகள் தான். ஏன்னா அவன் அவங்ககிட்ட பேசி பாருங்க, அவன் உண்மையில எங்க தாம்பரத்தில் ஒரு பெரியவர் சார், உண்மையில நேஷனல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறார். அவர் யாரை பார்த்தாலும் மறக்குவார் சார், அவரை பார்த்தாலே ஓடிடுவாங்கதான். ஏன்னா வில்லங்கமா கேள்வி கேட்பாரு, ஏடாபமா கேட்பாரு, எவன் பதில் சொல்ல முடியலன்னு போது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அடுத்தவன் மணக்கிட்ட பத்தியான்னு அவர் ஒரு இருமாப்பா இருக்கார். அப்படி ஒரு மகிழ்ச்சி கண்ட மனுஷன் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல படிக்கிற 8th கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட மாட்டினாரு. ஆனால் அந்த ஸ்கூல்ல நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கிறியாம, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாம, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்றியா அப்படின்னாரு. கேளுங்க ஐயான்ட்டான். நானே டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், 800 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஃப்ளைட் போகுது, அப்படின்னா என் ஏஜ் என்னன்னாரு. இந்த கேள்விக்கு சமம் இருக்கா, 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஃப்ளைட்ல இருந்தாலும் போனால் அதுக்கு அவர் வயசுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. ஏழாவதுமா கேட்டார் அந்த பையன் என்ன பண்ணால், ஃபியூ செகண்ட்ல பதில் சொல்லிட்டாங்க சார், எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஏஜ் 60ன்னு. அந்த அப்படி கட்டி பிடிச்சிட்டான் சார், எப்படா கண்டுபிடிச்ச, 60 தான்டா நடக்குது, என் செல்வமே நீ அறிவாளி தான்டா, சரி சரி எப்படி கண்டுபிடிச்சேன்னு. அந்த பையன் சொன்னா, எங்க வீட்டுல எங்க அண்ணன் ஒருத்தங்கிறான், அவன் எதை எடுத்தாலும் ஏடாவுமா தான் பேசுவான், அவன் கேட்கற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது, வில்லங்கமா பேசுவான். அவனுக்கு எல்லாரும் நாங்க அரக்கிருப்போம்னு சொல்லுவோம். அவனுக்கு வயசு 30. அரசியலுக்கு 30
அன்னையோட அவர் டைரி வச்சு எழுதிட்டார், இனி வாழ்நாள் நான் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டார். அதனால சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்க நீங்க, அவன் அவன் அவ்வளவு அபாரமா இருக்கிறான் சார். நம்ம லைஃப்லயே பெரிய வெற்றி கிடைக்கிற மாதிரி என்ன ரெண்டு போட்ட லைஃப்ல என்ன வெற்றி இல்லை சார், 33 போட்டு ஃபெயில் ஆகி வச்சிருக்கீங்க. ரெண்டு போட்டீங்கன்னா என் பரம்பரையிலே பாஸ் பண்ண சந்தோஷம் எங்களுக்கு வரும் சார். என்னடா இந்த ரெண்டு மாதத்துக்கு பரம்பரையை போட்டான்ட்டாங்க, என்னென்ன கொலை போடுறவங்க நினச்சி பயந்து பேப்பரை கொண்டாடான்னு கொண்டாந்து வைக்கணும் சார். வைக்கிறதுக்குள்ள அவனை சப்போர்ட் பண்ணுறது இன்னொருத்தவங்க தான் சார். என்னடா ஐயா கிட்ட கேட்குறேன், இந்த பள்ளிக்கூடத்துல நல்லவர் தெரியுமா, இந்த வார்த்தை கவனிச்சுனே வாங்க, அவரை மாதிரி நல்லவர் யாரா இருந்தா என்னடா கேட்ட அவனை ரெண்டு மார்க் கேட்டா சார் போடுங்க சார். இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு சார் எவ்வளவு வேதாந்தம் பேசுறாங்க சார். அவன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு என்னன்னா ஒரு முடிவோட வந்துருக்கிறான். இதுக்குள்ள இன்னொருத்தவன்ட்டான் சார், அவன் பயங்கரமான ஆள், அவன் வந்துட்டான். என்னடா ரெண்டு பேரும் ஐயா சுத்தி பேசிக்கிறீங்க, தொந்தரப்படாதீங்களா, என்னடா கேட்டீங்க, உண்மையிலடா ரெண்டே ரெண்டு போட அவர் தகுதியா பெருமைன்னா 5 கோடி ஒரு கவுன் இருக்காங்க. இனியும் ஒருத்த வந்து எல்லாம் பண்ணிட்டு போறான்னு சொல்லி அந்த 33 போட்ட மார்க்க பேப்பரை வாங்கி அங்கே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு தெரியும் எங்கெங்க போடணும்னு போட்டு ஒரு அரை அரை அங்கேயும் அங்கேயும் போட்டுக்கிட்டு சூழ்ச்சி இதுக்கு போட்டோம்னு எங்களுக்கே தெரியாத அளவுக்கு சூழ்ச்சிடுவோம். அதை சூழ்ச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு கொண்டாந்து வந்துட்டு கொடுத்தேன் சார், 38 ஆக்கி கொடுத்தேன் சார் பேப்பரை வாங்கினேன். இந்த கட்சியில் வந்து அவனுக்கு 5 போடுவான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து சொல்கிறான் என்னோட உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன் சார், போட்டது நானு சார், உண்மையா அவனுக்கு சார். இதுதான் சார் பிள்ளைகள், அவங்க கூட ஜாலியா இருக்கணும் சார். அதனால தான் எப்பயுமே குழந்தைகள் தினமும் ஒன்று கொண்டாடணும் இல்லையா, எப்போ நவம்பர் 14 இன்னொரு தினம் கொண்டாடணும், காதலர் தினமும் ஒன்று கொண்டாடணும், எப்போ நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஒரு குரல் சொன்ன ஞாபகம் வருது, காதலர் தினம் பிப்ரவரி 14, குழந்தைகள் தினம் நவம்பர் 14. சரியா பாருங்க, நம்மால அறிவாளி இல்லையா, வேட்டு கூட எப்படி வச்சுக்கிறான் பாரு, நடுவுல சரியா 10 மாசம் நீ கணக்கு போட்டு பாருங்களேன், கரெக்டா போட்டு வச்சுக்கிறான் கணக்கு. குழந்தைகள் தினமும் கொண்டாடக்கூடாது சார், குழந்தைகளை தினமும் கொண்டாடணும். நிஜமா சொல்றேன், குழந்தைங்க நம்ம எல்லாம் அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அப்பா எல்லாம் எவ்வளவு சார் பேசியிருப்பாங்க, நம்ம கிட்ட எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க, நினைச்சா என் வாழ்க்கையில மறக்க முடியாது. எங்க பெரியப்பா சார் 16 பசங்க சார், யாராவது கேட்ட பகவான் அவ்வளவுதான் கொடுத்தாருன்னு சம்மந்தம் இல்லாத பேசுவாரு, பகவான் கொடுத்தாரு, ஆனவன் சும்மா இருக்க மாட்டான், பகவான் கொடுப்பாரா நிறுத்திட்டாரான்னு கொடுக்காம எங்க போடுறான்னு சார். அவரு அன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சான், 1000 ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தான் சார். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், 100 ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம வாழல சார். கருவிகளை கட்டிங்கன்னு அழகான அவனா, உறவுகளை கட்டிங்க கோடி, அப்படி வாழ்ந்த வாழ்க்கையா வாழ்ந்தான் சார், ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்தான் சார். 16 பதில 10 ஆம்பளை பிள்ளைங்க சார், 6 பொம்பளை பிள்ளைங்க சார். யாராவது வந்து கேட்பாங்க அந்த பையனுக்கு பேர் என்ன, உடனே எங்க பெரியப்பா என் பெருமா கிட்ட சொல்லுவாரு, அந்த எட்டா நம்பர் பையனுக்கு பேர் கேட்கிறார் சொல்லுன்னு. ஏன்னா எனக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியாது, நம்பர் தான் சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கல. இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் சார், வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. அதனால ஆனந்தம் சார், மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பையனை வச்சுக்கிட்டு அவஸ்தப்பட்டு கிடக்கிறோம், அதை பாசம் காட்டுறதா, அதை கண்டிக்கிறதா, பாசம் காட்டினா மோசம் போயிடுமா, கண்டிச்சா வீட்டை விட்டு ஓடிடுமா, பயப்படுறோம் நாம. ஒண்ணு மட்டும் ஞாபகம், குழந்தைகள் மேல நம்பிக்கை வைங்க, அவன் நட்சத்திர மனிதனாக மாறுவான். சார் செந்தில்கர் ஸ்டேட்டஸ் வந்தாரு, உலகத்திலே பெரிய பேட்ஸ்மேன் பேர் வாங்கலையா, தோனி வாங்கலையா, அவனுக்கு என்ன திறமையில என்ன வருதோ அதை உருவாக்கி கொடுப்போமே, அதுதான் நம்ம பெற்றோருடைய மிகப்பெரிய கடமை. ஏன்னா நம்ம என்ன பண்றது, இப்ப வரப்போகுது நீட் எக்ஸாம், அதுக்குள்ளே பேர் நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணுவோம், நீ தான் டாக்டர், நீ தான் டாக்டர், அவன் மண்டையில பூத்தி உலகத்திலேயே அது அதை விட ஒரு தொழில் உலகத்திலே கிடையாதா இல்ல சார். அவனை வேலை தேடுபவனாக மாற்றுகிறத விட மற்றவர்களுக்கு வேலை தருகிற இடத்தில் கொண்டு போய் உயரத்தை நம்ம உட்கார வைக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதா, நம்ம யோசிக்கணும் சார். அது மாதிரிதான் நம்ம பூஸ்ட் பண்ணி தான் பிள்ளைகள் மோசமா போறோம். சேலத்தில் ஒரு பையன் அப்படிதான் சார், ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி நீட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க, சூசைட் பாயிண்ட் பண்ணிட்டான். அந்த தற்கொலை என்ற தாழ்வு மனப்பான்மை போறதுக்கு காரணமே இந்த சமூகத்தினுடைய மாற்றம் தானே சார். அவன் என்ன பண்ணான், செல்போன் டவர்ல ஏறி உட்காந்துட்டான் சார், உயரமான இடம் அதுதான் முடிவு பண்ணிட்டான், ஏற்காடு மலை விட அது உயரமா இருக்குது, அதில் ஏறி உட்காந்துட்டான் சார். ஊரே தெரிஞ்சு அவனை கெஞ்சது, வாடா இறங்கி வாடா இறங்கி வாடா, உழாதுடா உழாதுடா, வேணாண்டா நீ ஒரே பிள்ளைடா, நம்ம அப்பா தான் கெஞ்சிடான், சொல்லி கொடுத்த வாதியார் தான் கெஞ்சிடான், அந்த பையன் வரமாட்டேன்னு முடிவு பண்ணி நான் கே விட போறேன், மாற்றமே இல்லைன்னா சார்.
கடைசியில் அவன் விடுற நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு ஓடியாந்தான் சார், ஏய் நண்பா பறந்தாமா விழுந்துறாதரா விழுந்துறாதரா. நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன், மூத்த பெரியவரை கேட்டேன்டா, அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி, அவர் சொன்னார்றா ஒரு அகால மரணம் அடைஞ்சு அடுத்த பிறவி உண்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரா, ஒருவேளை நீ விழுந்து விழுந்து இறந்துட்டீங்கன்னா அடுத்த பிறவியும் ஒன்று வந்துருந்தா மறுபடியும் நீ என் பேஜிலிருந்து படிக்கணும் ஒன்று யோசிக்கிறாங்க. அந்தமாதிரி மலமலை நீ இறங்கி வந்துட்டான் சார், மறுபடியும் அவன்டா எல்கேஜியில் படிக்கிறது போடா போனா போய் போகுது நீட்டாவது கூட்டாவதுன்னு இறங்கி வந்துடுவாங்க. ஏன்னா யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். நாம நிறைய பேர் அப்படி இல்லை, நிறைய அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு உலகம் அப்படி தான் சார் புரிஞ்சுக்குவான். தாம்பரத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் சார், அவருக்கு உடம்பு சரியில்லை, மடிப்பாக்கத்தில் எனக்கு வேண்டிய டாக்டர் ஒத்துக்கிறாரு, அவர்கிட்ட போனா டோக்கன்லாம் போட்டுருந்தான் போகணும், என் பேரை சொல்லி கண்டிப்பாக உள்ள விட்டுருவாங்கன்னு. அப்படியா அப்படின்னு போனான் சார், போய் அரை மணி நேரத்தில் சென்டிமெண்ட்டாக எனக்கு சரியில்லை, நீ சொன்னீங்கன்றதுக்காக நான் படியில் ஏறி மேலே போனால் அங்கே போ ஓட பார்த்துட்டு பகீர் நாய் போச்சு, டாக்டர் வைகுண்டம் வச்சுக்கிறாரு, கீழே மேலே போக வழின்னு வச்சுக்கிறாரு, மேலே வைகுண்டம் வச்சுக்கிறாரு. இவர்கிட்ட காட்டினா நமக்கு வேலைக்கு ஆகாது, நான் ஊருக்கு வந்துட்டேன்ட்டான். இன்றைக்கி இந்த சென்டிமெண்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சார், ஒன்று நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் மனம் எப்படி உயர்வாகவும் கருதலாம் தாழ்வாகவும் கருதலாம், இன்பமாகவும் கருதலாம் துன்பமாகவும் பார்க்கலாம். மனம் தான் சார் மனம், இதை எடுத்து இந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தூக்கிட்டு வாங்குறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் அவ்வளோ சுமையை கொடுத்தாருன்னு, 10 கிலோ தூக்க வச்சிட்டாருன்னு. அதே தன்னபால் ரெட்டியார் வந்து என் கையில் ஒரு அழகான 10 கிலோ வெயிட் இருக்கிற குழந்தையும் கையில் கொடுக்குறாரு, இந்த குழந்தைய பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சம் தூக்கின்னு வரேன். அந்த அரிசியை தூக்கின்னு வரும்போது சிரமமாக தூக்கின்னு வந்தேன். ஒன்று சுமையாக தெரிகிறது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது, ரெண்டும் 10 கிலோ வெயிட்டு தான். இந்த சுமையோ சுகமோ தீர்மானிப்பது மனம்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த மனதிலே சுகத்தை மட்டும்தான் பார்க்கப்படும். நம்ம மனசுதான் சார் தீர்மானிக்குது. அதனால தான் நிறைய பேர் சொல்றேன், மனசே சரியில்லைன்னா, மனசே சரியில்லைன்னா எல்லாம் மகிழ்ச்சி ஆயிடுது. ஆண்டவன்கிட்ட கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பு சார் அது, சிரித்து மகிழ்வதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம். வேற ஏதாவது சிரிக்குமா, 1 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்த ஒரு நாய் வழங்க அது சிரிக்கும், ஜென்மத்துக்கு தெரியாது. எங்கள் அண்ணா நகரில் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டுக்கு போனோம் சார், அவன் பிள்ளை கீழே உட்காந்து தரையில் நான் என் மடியில் வச்சுருக்கான், அதுக்கு உடம்பு சரியில்லை போகுது, தாலி கொடுக்குறது என் செல்லம் என் பட்டு ஆக்கார ஆக்கார நான் அதுவே இல்லை, கம்முனுக்கு இருந்தாலே டென்ஷன் ஆகி பாட்டில் தூக்கி போட்டான், அது நான் இறங்கி போய் அது எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டு. இயற்கையை நம்ம போய் மாற்ற முடியுமா? இயற்கை மாற்ற முடியாது சார். அதனால நான் என்ன சொல்றேன், மகிழ்ச்சி என்பது கடவுள் தந்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசா. அதை நம்ம நிறைய பேர் தொலைச்சிட்டோம் சார். இந்த கொரோனா பீரியட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஒவ்வொருத்தரும் நான் நிறைய பேரை ஃபோன் பண்ணி கேட்டேன் சார், ஃபோன் பண்ணி கேட்ட உடனே என்ன மகிழ்ச்சி அடைந்தாங்க தெரியுமா? சில பேர் ஃபோன்லேயே அழகு தெரியுது சார், யாருமே என்னை விசாரிக்கல, நீங்க விசாரிச்சீங்கல சந்தோஷம் ஐயா அப்படின்னா. என்ன ஒருத்தர் விசாரிச்சான் சார், பிள்ளைகளுக்கு சந்தோஷமா நிறைய சொல்லி கொடுக்கணும் சார். கதை சொல்லி கொடுத்த மண்ணியா அந்த மண்ணு, நீங்க கதை சொல்றதுக்கு ஆளு இல்லை, கதை கேட்கறதுக்கு பையனும் தயாரா இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த கொரோனா பீரியட் எல்லாம் எவ்வளவு நடந்தது தெரியுமா? அப்பலாம் இந்த ஜூம் மீட்டிங் போட்டாங்க தெரியுமா, நீங்கள் அந்த அலுவலகத்தில் அம்மா எல்லாம் தெரியும், ஜூமில் தான் எல்லா மீட்டிங் நடக்கும். நானும் வீட்டில் உட்காந்து ஜூமில் ஒரு 500 பட்டிமன்றமாக நடத்திருப்பேன், ஜூமில் இந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துன்னா அகில உலகம் போய் வந்துட்டேன். எல்லா நாடுகளையும் இதான் வாய்ப்புன்னு சொல்லி பட்டிமன்றம் போட ஆரம்பிச்சுட்டான். நேரடியாக போக்குறதை விட ஜூமில் தான் நிறைய பேருக்கு உட்காந்து வச்சுங்களேன், அங்கே உட்காந்து பட்டிமன்றம் நடத்துவோம். இங்கே பேசிங்கன்னா இருக்குது எனக்கு நிறையா, அதுக்கெல்லாம் இப்படி வந்தால் கூட என் வீட்டுக்காரம்மா சொல்லுவோம், அங்கே போவாதீங்கன்னா தாத்தா தனியாக பேசலாம் இருந்துவான். அந்த ஒரு கொடுமைக்கு நான் ஆளாகி பேசிங்கிற ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு, சிங்கப்பூர்ல ஒருத்தர், பஹ்ரைன்ல ஒருத்தர், நாகப்பட்டினத்தில் ஒருத்தர், சென்னையில் ஒருத்தர், 4 பெண்கள் 2 ஆண்கள் போட்டு பட்டிமன்றம் ஆரம்பிச்சிட்டோம். 1 ஹவர் தான் ரூம்ல பணம் கட்டி இருக்குது, அவங்கவுங்க 8-8 நிமிஷம் பேசி அவங்கவுங்களாம் முடிச்சுக்கிங்க, டைம் அன்னியில் பார்த்துங்க, என்னால் நேரடியாக 1 மணியில் ஆச்சுலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் எனக்கு கேட்டு நடந்தாங்க சார், அந்த நாகப்பட்டினம் இருக்கிற அம்மா மட்டும் 8:18 நிமிஷம் அனுப்பிச்சு, அது நான் ஸ்டாப்பாக போயிருக்குது, நிற்கவே மாட்டேங்குது, 20 நிமிஷத்தையும் தாண்டுது. எனக்கு ஒன்றும் என்னென்னமோ செய்யப்பட்டு பார்க்கணும்னு நிற்கவே இல்லை. அப்புறம் தான் ஒரு யோசனை வந்தது, அவன் வீட்டுக்கு அவனுக்கு ஃபோன் அடித்தேன், ஐயா கொஞ்சம் நிறுத்தி ஆகலன்னு. அவன் என்ன சொல்கிறான், அதை ஆரம்பித்தா நிறுத்தாதுன்னு தெரிஞ்சு 1/2 நேரத்துக்கு நான் வெளியில் வந்துட்டேன். அப்படின்னு நான் சொன்னேன், ஒருவேளை அதை நிறுத்திட்டா சொல்லி நான் வீட்டுக்கு வரேன்னு.
இப்ப நான் அவன் எனக்கு உதவுறது போப்ப நான் அவனுக்கு உதவ வேண்டிய நிலைமை வந்துருக்கு. அதே மாதிரி நான் சிங்கப்பூருக்கு 2019 போயிருந்த லிட்டில் இந்தியாவில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை மிக பிரம்மாண்டமான பட்டிமன்றம் ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியில் என் தலைமையில் தான் நடந்தது. அது முடிச்சுட்டு வந்தேன் சார், எல்லாமே எல்லா ஏர்போர்ட்டும் ஓடிட்டான், இன்டர்நேஷனல் லெவலில் எந்த பிளைட்டும் போகல. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா 2 மாசத்துல உண்மையில நாடு அந்த நாகப்பட்டினத்திலிருந்து ஒருத்தர் வந்து சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார் சார். தேர்ட் ஃபுளோர்ல 303வது ரூம்ல அட்மிட் ஆகிட்டார். எனக்காக பாதுகாப்பா போய் அந்த நண்பரை பார்த்துட்டு வாங்க. சரி நானும் போனேன் சார். எப்படி ஒரு பழமுதி சோலையில நிறைய பழம் எல்லாம் வாங்கிட்டு நிறைய போனேன் சார். 303வது ரூம் தொந்தரவு பண்ணுறோமா, ரெஸ்ட் எடுக்கிறாரோ என்ன நினைச்சாலும் பார்த்தா லேசாக கதவு திறந்துருது. நல்ல வேலை தொந்தரவு பண்ணாத உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி எட்டி பார்த்தேன். இந்த பெட்டில் படுத்திருந்தாலே என்னை பார்த்துட்டு பரபரப்பாக எழுந்தார். நான் சொன்னேன், எழுந்திரிக்காதையா, இந்த மாதிரி பல பரபரப்பு அடைஞ்சி பதற்றம் அடைஞ்சி அடைஞ்சி தான் உனக்கு இந்த வியாதியாக வந்துருக்குது. உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எல்லா ஸ்டோரியும் அருமைச்சந்திரன் சொல்லிட்டாரு, நீ அப்படியே படுன்னு. இல்லை சார் எதையும் பேசாதையா, கவுன் படுன்னு சொல்லி எட்டு மூணு ஆப்பிள கழுவி தோலை சீவி 2 பீஸ் போட்டு அவருக்கு சாப்பிட வச்சு இப்போ 2 நாள் ஆச்சா அட்மிட் ஆகி இப்போ ஹார்ட் பெயின்லாம் எப்படிக்குதுன்னு கேட்டேன். ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுத்து போய்க்கிறான். அப்போ நான் கேட்டேன், அப்போ நீ யாருன்னு. நான் அந்த ஆளுக்கு துணையாக வந்தேன், 2 நாளாக நின்று கிடந்தேன், இருப்பு வலி தாங்கலை, வெட்டு காலியாகுதுன்னு முதலே சொல்லக்கூடாத. நான் தான் சொல்ல வந்த எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் சொன்னேன். இது தெரியுமா உனக்கு? அப்ப நான் எப்படியாங்க என் நிலைமை எப்படி இருக்கும் முடியும். சில நேரங்கள்ல இந்த மாதிரி அறியாமையினாலையும் ஹியூமர் வரும், அறிவினாலையும் ஹியூமர் வரும். உலகத்துல இதை யாருக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இல்லாத சிரிப்பு சார் அது. அதனால்தான் நான் சொல்றது, எல்லா இடத்துலயும் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க, மகிழ்ச்சி. கிளாஸ் ரூமே அமக்கலமாக நாம் போகணும்னா, ஒரு ஆசிரியர் எப்ப ஜெயிக்கிறார், ஒரு அலுவலர் எப்ப ஜெயிக்கிறார், நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்றேன், ஒரு உத்தியோகஸ்தர் எப்ப ஜெயிக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் லீவு போட்டோம்னா என் பையன்லாம் பசங்களாம் சுத்திக்குவான் சார். மறுநாள் அதெல்லாம் சின்ன கிளாஸ் தான் எடுப்பான், அப்பலாம் ஆரம்பத்தில் விரும்பி எடுப்பேன். சுத்திக்குவான் சார், போறேன் சார், ஏன் சார் நீங்க லீவு போட்டீங்க அப்படி திஞ்சுவான் சார். எனக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம இல்லைன்னா பசங்க இதெல்லாம் இறங்குறான்னு நினைப்பேன். அதில் ஒருத்தர் சொல்லுவான், பெரிய ப்ராப்ளமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு, என்னடா ப்ராப்ளம், உங்கள் பீரியடில் மேத்ஸ் டீச்சர் வேறு வந்துட்டாங்க சார். அந்தம்மா பாராட்டணும், அது பீரியடையும் எடுத்து என் பீரியடையும் எடுத்து நடத்துறதுன்னா அந்தம்மா பாராட்டணும். ஆனால் அது ப்ராப்ளம்ன்றான். அதை இப்படி சொல்கிறான்னு வச்சுங்களேன், என்ன சார் ஒரு வாரம் லீவுனாங்க அதுக்குள்ள வந்தீங்கன்னா நான் அங்கே வேலைக்கு போவானான்னு அர்த்தம். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார், எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாமே படிக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இந்திய திருநாட்டில் பாரத பூமியில் இன்னைக்கும் தர்மம் இருக்கிறது என்றால், அறம் இருக்கிறது என்றால், அது பெற்ற தாயாலும் கட்டிய மனைவியாலும் தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் தான் அந்த அறத்தினுடைய கண்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. கிளாஸ் ரூம்லேயும் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒரு பையனையோ பெண்ணையோ உருவாக்குறது ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. அந்த வகுப்பறையில் நாங்கள் அந்த பிள்ளைகளை பார்க்குற போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. எந்த பிள்ளையும் நாங்கள் வைய மாட்டோம் சார், எல்லாமே சமமாக பார்க்குற ஒரு மனோபாவம் தான் ஆசிரியர்கள். ஆனால் அந்த ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பொண்ணு எழுதும். இன்னைக்கும் சொல்லணும், ஒரு பெண்ணு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் எழுதும், தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக கதை விடணும். நம்ம ஆமாம் கூடுதலாகவே எழுதுவோம். ஆமாம், அதனால தான் அப்படி கூடுதலாக எழுதுறோம். பின்னாடி கூடுதல் அதிகாரியாக கூடுதலாக எழுதுவாங்க சார், அவனுக்கு பஞ்சமே இருக்காது ஆன்சருக்கு. அப்படிதான் கேட்டு இந்த பூகம்பம் எப்படி உருவாகும், ஒரு பையன் மனசாட்சியாக எழுதி எழுதிக்கிறான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் குந்தளிக்கும், பெருக்கெடுத்தும் ஓடும் வெள்ளத்தில் நீங்கள் தமிழையா முதலில் போய் விடுவோம். அவரை கொடுத்து ஆடு மாடுகளை தான் போகும், என் கூட ஏதா இருக்கிறாங்க. நானே பட்டு பார்த்து மனம் நொந்து நூலாகி அவனை கிட்ட கூப்பிட்டு, ஏய் தர்மத்துக்கே அடுக்காதுடா இது, இப்படி அதர்மமா எழுதுகிறேன்னு சார் ஓன்னு அழுதான். உலகத்திலேயே அழுதான்னா தான் செய்த தவறுக்கு ஒருத்தன் அழுதான்னா அதை விட மன்னிப்பு உண்டா? இல்ல மனசாட்சியோட பாராட்டினேன், தம்பி உன்னை நான் பாராட்டுற ராஜா, அழுத போது போது நிற்கு, நான் அழுக அழுல, என்னடா கம்மா போடுற, என்ன எழுது,
நீ பச்சு பார்த்து திருத்துவன் நான் நினைக்கவே சார். அவனை பிள்ளைகளை அரவணைக்கணும் சார், மகிழ்ச்சி சார். அவன் ஆன்சர் எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு சார்? அதெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தான். சில பண்டல் பண்டலாக வீட்டில் கட்டி வச்சுக்கிறேன். அதெல்லாம் பொக்கிஷம் சார். வல்லுவருக்கே தெரியாத ரகசியத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பான். அவ்வளோ அருமையாக இருப்பான். 18 நூற்றாண்டில் மாண்டவர்களை பற்றி குறிப்போரை எழுதணும் எழுதிக்கிறான். அனைவரும் மாண்டு விட்டாங்கன்னு இருந்தான் சார். அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டேன். ஏன்னா அப்படி ஒரு ஆளை காட்டுவான். நான் எங்கே போவேன்? 4000 திவ்ய பிறந்த குறிப்பு வரையும் கேட்டிருக்கேன் சார். ஒருத்தர் எழுதிக்கலாம், இது 4000 பாடல்களை உடையது, அதுல இருக்குது. இது படிக்க படிக்க திவ்யமாக இருக்கும், அதுல இருக்குது. இதை உலகம் பிரபந்தம் என்று அழைக்கும். 100 சொல்லை எடுத்து 3 சென்டர் செய்தாங்க. ரொம்ப பரமா பயங்கரமான ஆளுங்க தெரியுமா உங்களுக்கு? அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா, எங்க கணக்கு டீச்சர் சாந்தகுமார்னு பேரு, எனக்கு அசிஸ்டண்டா இருந்தவங்க, அவங்க வந்து ஒரு கணக்கு எடுத்திருந்தாங்க சார். காலமும் நேரமும் ஒரு கணக்கு எடுத்திருந்தாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தாளோட 20 நாளில் போடுறாங்க. அதேரோட 15 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுவாங்க? இதே ஆள் மேற்படி ஆள் எழுதிக்கலாம் சார். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்டதோட 15 பேர் எதுக்கு போடணும்னு எழுதுறாங்க. கேள்வி எழுதிக்கலாம். இது அரசாங்கத்துக்கு வீடு செலவு இருந்தாங்க. அவங்க அந்த பேப்பரை தூக்கி நீ ஏன் எடுத்துட்டாங்க சார்? நீ செலவு கொடுத்து செலவு கொடுத்து அந்த பசங்களாம் கெட்டு போச்சு. இப்படி எழுதிக்கலாம் பா. நாங்கள் நீங்க போடுற கணக்கு வேற, அவன் சமுதாயத்தை கணக்கு பண்ணி எழுதிக்கலாம். எனக்கு இன்னமும் உங்க ஆன்சரை விட அவன் ஆன்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரிலாம் எழுதுனாக்க நீங்க கொடுத்தீங்களா? அதான் இதை விட பயங்கரமா எழுதிக்கலாம். காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக்கும் கேட்டிருந்தா காந்தியை பத்தி 4 வரி எழுதிட்டு அடுத்த வரையும் எழுதிக்கலாம். ஜெயந்தியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவன் அப்படிதான் சார் இருப்பான். பையன் குழந்தைக்கான இருக்கும், வேடிக்கை இருக்கும், விளையாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை நாம தான் பெருந்தன்மையோடு ரசனையோடு ஏற்றுக்கணும். அந்த ரசனையோடு ஏற்று அந்த குடும்பத்தனத்தை ரசித்து அவனை நீங்க நெறிப்படுத்தினீங்க. அவன் தான் சார் பின்னாடி பெரிய ஆளா வருவான், பெரிய அறிஞனா வருவான். அவனுடைய ஆர்வத்தை சொல்லுவான். அதிகமான அந்த வாழ்த்தனம் குறுக்குத்தனம் பண்ணுது பாரு பிள்ளைங்க. அவங்கதான் பிற்காலத்தில் கண்டுபிடிப்பாளனாகவே வருகிறார்கள் என்று ஒரு சர்வே சொல்லுது. அது அப்படிதான் இருக்கும் உலகாமே. நமக்கு மட்டுமா அது? ஆனப்பட்ட 1799 முறை போராடி 1300வது முறைதான் இந்த மின் விளக்கே கண்டுபிடிச்சார் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பல்பு எரியுது சார். இவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம்? தான் சம்சாரத்தை தான் சார் எழுப்புறாரு. தூங்கினுங்கள் அந்த அம்மாவை எழுப்பி, தாய் பா நான் கண்டுபிடிச்ச பல்பு எரியுதுன்னு காமிச்சிட்டு பாட்டுக்கிறேன். அவரே எந்த அளவுக்கு நொந்து நூலாயிருப்பார்கள். இந்த உலகம் என்பதை பாராட்டுங்க. தயவு செய்து உண்மையிலே ஒரு ஆள் அவங்க நண்பன்